தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன், வேட்டிகள் மற்றும் சட்டைகள். டைரக்டர் சங்கர் வழங்கும் வசந்தபாலன் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் மற்றும் துஷாரா நடிக்கும் அநீதி வரும் ஜூலை 21 முதல் திரையரங்குகளில். ஆக்டர் நாஞ்சில் விஜயனுக்கு ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் நடந்திருந்துச்சுல, இது ரிலேட்டடா அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல அவருடைய ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப சந்தோஷத்தோட ஷேர் பண்ணிருந்தாரு. நாஞ்சில் விஜயன் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவர் அது இது எதுல அதுவும் சிரிச்சா போச்சு அப்படின்ற டீம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்கிட்டையுமே பண்ணி லேடிஸ் கெட்டப்லா போட்டு மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட நாஞ்சில் விஜயன் இப்போ ரீசெண்ட் டைம்ல நல்ல படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, குட்டி குட்டி ரோல்ஸ்லயுமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ரீசெண்டா தனக்குன்னு ஒரு கார் வாங்கிட்டு அப்படின்னு அவருடைய லைஃப் அப்டேட் பத்தி அடிக்கடி அவருடைய யூடியூப் சேனல் பக்கத்திலே ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு இல்லையா. அண்ட் ரீசெண்டா தான் அவருடைய பேரண்ட்ஸ் அவருக்கு பெண் பார்த்திருக்காங்க அப்படின்னு, அவங்க கூட தனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கறத சோசியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணிருக்காரு. இவங்களுடைய என்கேஜ்மெண்ட்க்கு ஆக்டர் ரோபோ சங்கர் அவரோட மனைவி பிரியங்காவோட வந்திருந்தாங்க, அது தொடர்ந்து கேபிஒய் டீம்ல இருக்கிற அத்தனை பேருமே வந்திருந்தாங்க. அவர் ஃபியான்சே யாரு அப்படிங்கிற போட்டோ இப்ப வரைக்குமே ரிவல் பண்ணல, எல்லாத்தையுமே ரொம்ப சீக்ரெட்டா வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும்பொழுது அந்த இடத்துல பயங்கர செலிப்ரேஷனா இருந்துச்சு இல்லையா. அந்த போட்டோஸ் எல்லாமே அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணி எனக்கான வாழ்க்கை துணை இவர் தான் என்று இன்று பெரியவர்களாலும் இறை அருளாலும் நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு காட் என்கேஜ்ட் அப்படிங்கறத ரொம்பவே ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காரு. என்கேஜ்மெண்ட் அப்படிங்கறது அவங்களோட வீட்டுலதான் ரொம்ப பிரைவசியா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும் இன்வைட் பண்ணி தான் என்கேஜ்மெண்ட் நடத்திருந்திருக்காங்க. இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல தான் ஆக்டர் ரோபோ சங்கரும் அவருடைய ஃபேமிலியோட வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா நாஞ்சில் விஜயன் அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது கிப்பவை டீம்ல இருந்து அத்தனை பேரையுமே இன்வைட் பண்ணிருந்தாரு. ரொம்பவே முக்கியமான பர்சன்ஸ் மட்டும் தான் அவருடைய என்கேஜ்மெண்ட்க்கு இன்வைட் பண்ணிருந்தாரு. கூடிய சீக்கிரமா அவருக்கு இப்ப கல்யாணம் அப்படிங்கறது கண்டிப்பா ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாரு. எல்லாருமே கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ணா, கல்யாணம் எப்போ அப்படின்னு கேள்வியுமே எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாஞ்சில் விஜயன் அத்தனை பேருக்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவார் அப்படின்னு பழகினவங்க எல்லாருமே சொல்லிருந்திருக்காங்க. அவருடைய ஃபேன்ஸா இருக்கட்டும், பிஜி பாலா அப்படின்னு என்கேஜ்மெண்ட் நடந்த அன்னைக்கு எல்லாருமே அவருடைய பிக்சரை ஷேர் பண்ணி கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வாழ்த்துக்களுமே ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்தியா கிளட் சார்பா நாஞ்சில் விஜயனுக்கு எங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிக்கிறோம். உங்களுடைய விஷயத்தை கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன், வேட்டிகள் மற்றும் சட்டைகள். டைரக்டர் சங்கர் வழங்கும் வசந்தபாலன் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் மற்றும் துஷாரா நடிக்கும் அநீதி வரும் ஜூலை 21 முதல் திரையரங்குகளில்.